பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி பருவம் தொட்டு யாருடைய எழுத்தை படித்து தன்னை செம்மையாக்கி கொள்ள முயன்றனோ அந்த முண்டாசு கவிஞனின் கவிதை வரிகளை வாசிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஒரு நிறை, எல்லோரும் ஒரு விலை, எல்லோரும் இந்த நாட்டு மன்னர்கள். வாழ்க. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கே கண்டோம் என்று பாரதியின் கூற்றுக்கிணங்க, நிம்மந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நேர்களும் திம்மந்த ஞான சிறுமம் இருப்பதால் செம்மை மாந்த திரும்புவதில்லையாம் அமிழ்ந்தம் பேரொழியாம் அறியாமையில் அவல மெய்தினை கலையின்றி வாழ்வதே உமிழ்ந்த தள்ளுதல் தென்னூரமாகுமாம் உதய கண்ண உரைப்பதே கேட்டீரோ. தேடித்துவரும் தினத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனமாட துன்பம் மிக உழுந்து பிறவாட பல செய்திகளை செய்து நரைக்கூடி கிழவு பருவம் எய்தி கொடுங்கோர் கூற்றுக்கினிய பின்பாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வே என்று நீ நினைத்தாயோ மாந்தர் தன்மை இழிவு செய்யும் அந்த மடமைகளை நாம் கொளுத்துவோம் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம்டா, ஆயிரம் உண்டுங்க ஜாதி, எங்கள் அந்நியர் வந்து புகுந்தது என்ன நீதி? ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்து தாமுளும் சகோதரன் என்றோ? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மை ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி நேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தபின் நமக்கானது வேண்டும் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான். மனதில் உறுதி வேண்டும், வாகினியில் மேன்மை வேண்டும், தரநிலை பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமானது விரைவில் கிடைத்தது வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமிங்கு தென்பட வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதே இல்லையே என்று போன்ற பாரதியின் கவிதை வரிகள் ஒவ்வொரு கவிதை வரிகளும் ஒவ்வொரு மனிதர்களின் மனதிலையும் பசுமரத்தானை போல பதிய வேண்டும். இந்த பாரதியின் கவிதை வரிகளை நான் வாசித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.